Hi, hello, welcome. Metamatters la iniki nama Vickers hardness testing pathi paaka porom. Idhukku munnaadi brittle hardness testing, rockwell hardness testing na video potrukka adhaiyum paathukonga. Iniki indha video la enna na paaka porana Vickers hardness testing pathi introduction, adhu pathi equipment, testing method, application, appuram advantages and disadvantages. Seringa ipo hardness na enna? Hardness is nothing but the resistance to the localized plastic deformation induced either by mechanical indentation or abrasion. சரிங்களா சோ ஒரு மெட்டீரியலோட ஹார்ட்னஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பிரிட்டல் ஹார்ட்னஸ் டெஸ்டிங், ராக்வெல் ஹார்ட்னஸ் டெஸ்டிங், விக்கர்ஸ் நோக்கெல்லாம் இருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க போகலாம். இன்னைக்கு சொன்ன மாதிரி இதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ் டெஸ்டிங் அவைலபிள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து விக்கர்ஸ். அது வந்து மைக்ரோ ஹார்னஸில் இருக்குது, மேக்ரோ ஹார்னஸில் இருக்குது. டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம அப்ளை பண்ணுற லோடை பொறுத்து தான் வந்து மைக்ரோ ஹார்னஸ் டெஸ்டிங்னா மேக்ரோ ஹார்னஸ் டெஸ்டிங்னா நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த விக்கர் ஹார்னஸ் டெஸ்டிங் எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா 1921. ஸோ இது யார் பண்ணாங்கன்னா, விக்கர்ஸ் லிமிட்டடுங்கிற கம்பெனியில் இருந்த ராபர்ட் எல் ஸ்மித் அண்ட் ஜார்ஜ் எஸ் இ சாண்ட்லேண்ட் அவங்க டெவலப் பண்ணாங்க. இந்த டெஸ்டிங்கை வந்து எதுக்கு டெவலப் பண்ணாங்கன்னா, பிரிட்டல் ஹார்ட்னஸ் டெஸ்டிங்க்கு வந்து ஆல்டர்னேட்டாக வந்து இதை ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து பிரிட்டல் ஹார்ட்னஸில் வந்து நீங்கள் நிறையா வந்து இன்டென்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். பிரிட்டலாக இருக்கும், ராப்பலாக இருந்தாலும் அந்த ஸ்கேல் ரேஞ்சு, சாஃப்ட் மெட்டீரியலுக்கு வந்து ஒரு இன்டென்டர் யூஸ் பண்ணுவோம், ஹார்ட் மெட்டீரியலுக்கு வேறு இன்டென்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விக்கர்ஸ் லிமிடெட்ல வந்து டெவலப் பண்ணி ஒரே ஒரு இன்டென்டர் யூஸ் பண்ணி எல்லா வகையான மெட்டீரியல்ஸோட ஹார்ட்னஸ் வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க குறிக்கோளாக இருந்துச்சு. ஸோ அதையும் இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இந்த விக்கர்ஸ் ஹார்ட்னஸ் டெஸ்டிங் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஒரே ஒரு இன்டென்டர், அதாவது டைமண்ட் இன்டென்டர் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா மெட்டீரியலுமே ஹார்னஸ் செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ மைக்ரோ இன்டெண்டரில் மைக்ரோ ஹார்னஸ் டெஸ்டிங் என்ன லோட் யூஸ் பண்ணுறோன்னா, 10 கிராம் ஃபோர்ஸ்லேருந்து 1 kgf வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். மைக்ரோ ஹார்னஸ் டெஸ்டிங்கில் வந்து லோடு வந்து 1 kgf 120 kgf யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, 2 ஹார்னஸ் டெஸ்டிங் மிஷின், 1 மைக்ரோ ஹார்னஸ் டெஸ்டர் இருக்குது, இன்னொன்று மைக்ரோ ஹார்னஸ் டெஸ்டர் இருக்குது. இதில் இதோட பாகத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாம் சிம்லராக தான் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னால், அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் நான் அப்ளை பண்ணுற லோட் தான் டிஃப்ரென்ஸ். இதில் என்னென்ன இருக்கு பார்க்கலாம். இது வந்து ஆன்வில். சரிங்க? இந்த ஆன்வில் இது மவுண்டிங் டேபிள் ஆர் ஒர்க்கிங் டேபிள்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுற பீஸை வந்து பாலிஷ் பண்ணி இதில் வைக்கணும். ஸோ இந்த விக்கர் ஹார்னஸ் டெஸ்டிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற சாம்பிள் வந்து நல்லா பாலிஷ்டாக இருக்கணும், தென் பேரலாக இருக்கணும். நம்ம வந்து இன்டெண்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லை, இந்த இன்டெண்டருக்கும் இது ஒர்க்கிங் டேபிளுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து பேரலாக இருக்கணும். அப்போ தான் வந்து இன்டென்டேஷன் ஆனதுக்கப்புறமேலே நம்ம ரீடிங்ஸ் இருக்கும்போது வேல்யூஸ் வந்து கரெக்டாக நமக்கு வரும். சரிங்களா? இங்கே வந்து நம்ம வந்து லோட் செலக்டர் இருக்குது, இன்னொரு சைடில் வந்து டைமிங் செலக்டர் இருக்குது. ஸோ வந்து ஹார்னஸ் டெஸ்டிங்கில் நார்மலாக வந்து நம்ம லோடை வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மைன் டைம், 12 டைம்னு சொல்லுவோம்ல, அந்த டைம் வந்து இதில் வந்து ஒரு 10 to 15 seconds யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நாப் இருக்கும், அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இன்ன இது வந்து இன்னண்டரா, இது வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்போ சாம்பிள் வந்து லொக்கேட் கரெக்டாக லொக்கேஷன் ஆயிருக்கா அப்படின்ட்டு இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் வச்சு இந்த ஐபீஸில் வந்து நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு பொசிஷன் கரெக்டாக வச்சதுக்கப்புறமேலே நம்ம வந்து இங்கே லோட் செலக்ட் பண்ணிவிட்டு டைமே செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணோம். ஸோ அந்த 12 டைம் வந்து லோடு அப்ளை பண்ணதுக்கப்புறமேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸை மூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஐபீஸில் வந்து அந்த இன்டென்டேஷனோட லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் மெத்தட் வந்து இப்போ பார்க்கலாம். இது வந்து ஏஎஸ்டிஎம் E92 அண்ட் ஏஎஸ்டிஎம் E384 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டில் வந்து இந்த விக்கர்ஸ் ஹார்னஸ் டெஸ்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணணும், எப்படி மெஷர் பண்ணணுன்ட்டெல்லாம். இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து டைமண்ட் இன்டரை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஒரு டிப்பிக்கல் டைமண்ட் இன்டர்டர். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டைமண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இதில் வந்து இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து 136 டிகிரிஸ் இருக்குது.
இது ஏன் 136 டிகிரிஸ் பண்ணாங்கன்னா வந்து இது டெவலப் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. ஒரே ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள வந்து ஒரு இன்டர் யூஸ் பண்ணி எல்லா மெட்டீரியல் செக் பண்ணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஆங்கிளாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த 136 டிகிரிஸில் வந்து பிரமிட் ஷேப்பில் வந்து அவங்க பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தி மெட்டீரியலுக்கு வந்து சேம் அந்த என்ன வேல்யூஸ் ஹார்னஸ் வேல்யூஸ் வந்துச்சோ அது வந்து முறையில் வந்து சேமாக வந்துச்சு, சிமிலாரிட்டி இருந்துச்சு சரிங்களா. அதனால தான் வந்து 136 டிகிரிஸ் வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இன்டெண்டர் வந்து பிரமிட் ஷேப்பில் இருக்கும், நீங்கள் பாருங்கள் இந்த ஷேப்பில் இருக்கும், இதுதான் வந்து பிரமிட் ஷேப்பு. அடுத்து இந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லோடு வந்து 10 கிராம் ஃபோர்ஸ்லேருந்து 120 kg ஃபோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுறோம். டுவெல் டைம் 10 to 15 seconds. இதை வந்து எப்படி நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுவோம், வேதர் வந்து ஹெச்வி அப்படின்னா விக்கர்ஸ் ஹார்ட்னஸ் நம்பர்னு சொல்லுவோம், இல்லைன்னா டைமண்ட் பிரமிட் ஹார்ட்னஸ் டிபிஹெச். இந்த ரெண்டு வேல்யூஸ் இந்த ரெண்டு டெர்மினாலஜி மூலிமா வந்து நம்ம விக்கர்ஸ் ஹார்ட்னஸ் டெஸ்டிங்கை வந்து குறிப்பிடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு அப்போ நான் சொன்ன மாதிரி இதை வந்து சர்ஃபேஸு இது இண்டண்டர் ரெண்டு மீட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமே வந்து லோட் அப்ளை பண்ணுவோம். லோட் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே எடுக்கும்போது இந்த இண்டண்டேஷன் வந்து இப்படி இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து ப்ராப்பராக இண்டண்டேஷன் வந்து வரணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ சர்ஃபேஸ் வந்து நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்குவோம், அப்புறம் இல்லைன்னா வந்து ஏதன் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கோ ஹார்டாக இருக்கோ இருந்துச்சுன்னா இந்த டைமண்ட் ஷேப் வந்து இந்த பர்ஃபெக்ட் டைமண்டாக வராது, எதர் வந்து பேர்லிங் எஃபெக்ட் வரும் இல்லைன்னா சக்கிங் இன் எஃபெக்ட் இந்த மாதிரிக்கு வரும் சரிங்க. அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து மெஷர் பண்ணது எதர் வந்து கம்மியாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த ஹார்ட்னஸ் கல்குலேஷன், இந்த விக்கர்ஸ் ஹார்ட்னஸில் வந்து ஃபார்முலா என்ன, இது நத்திங் பட் லோடு அப்ளைடு லோட் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி இன்டன்டேஷன். ஸோ இதுதான் வந்து ஹெச்வி இந்த நம்பர் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து 1.854 P/L². பிங்கிறது வந்து லோடு அப்ளை பண்ணுற லோடு, இந்த எல் ஸ்கொயருங்கிறது வந்து டைனல் D1 D2 ஃபங்க்ஷனில் அதோடய ஆவரேஜ் எடுத்து இந்த எல்க்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். இது வந்து நியூ இதுக்கு வந்து யூனிட் வந்து MPa வரும், நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஆனால் வந்து இது டைரெக்டாக வந்து இது ப்ரெஷர் கிடையாது. அதே மாதிரி ஹெச்ஏ நார்மலாக வந்து யூனிட்டோடு நம்ம போட்டு மென்ஷன் பண்ண மாட்டோம், வெறும் நம்பர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவோம் சரிங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 300 HV 20 இப்படின்னா என்னன்னா 300 வந்து ஹார்ட்னஸ் நம்பரு, ஹெச்விங்கிறது வந்து எந்த டைப் ஆஃப் ஹார்ட்னஸ் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணோம், அதாவது ஹெச்வினா விக்கர்ஸ் ஹார்னஸ். அடுத்தது 20 அப்படின்னா என்ன லோடு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அதுதான். இப்போ நம்ம இது வந்து எதுக்கு எதுக்குல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த விக்கர்ஸ் ஹார்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோடு வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண மாட்டேக்கு, நார்மலாக வந்து தின் ஷீட்ஸு சின்ன சின்ன பார்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். மேஜராக வந்து இது வந்து கேஸ் டெப்த் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து லெபார்ட்ரி ஸ்கேலில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதோட அட்வான்டேஜ் பார்க்கலாம். விக்கர்ஸ் ஹார்னஸ் டெஸ்டிங் வந்து ரொம்ப ஈஸி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரே இன்டென்ட் வந்து நம்ம வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து வைடஸ்ட் ஸ்கேல் ரேஞ்ச், அதாவது சொன்ன ஈவன் வெரி சாஃப்ட் மெட்டீரியல் எக்ஸாம்பிள் HV5 ஆல்மோஸ்ட் 1500-2000 HV வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். சேம் இன்டெண்டர் யூஸ் பண்ணி சேம் மிஷினை யூஸ் பண்ணி சரிங்களா. இருந்தாலும் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தா இது ரொம்ப ஸ்லோ, ஏன்னா வந்து இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் சர்ஃபேஸை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், ரொம்ப பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்கணும், அப்போ தான் இது வந்து மிஷினில் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண முடியும் ஹார்னஸை. இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து மேனுவலாக வந்து அந்த D1 D2 அந்த டைகனலோட வேல்யூஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், அதனால் வந்து பர்சனல் எரர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நிறைய ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் வந்துருச்சு, இதை அவாய்ட் பண்ணலாம். ஆனாலும் வந்து இந்த விக்கர்ஸ் ஹார்ட்னஸ் டெஸ்டர் வந்து ராக்வெல் மாதிரியோ பிரினல் மாதிரியோ இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறது இல்லை, இது வந்து நிறையா வந்து லெபார்ட்ரி சைடு ரிசர்ச் ஏரியாவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோவில் நம்ம விக்கர்ஸ் ஹார்னஸ் டெஸ்டிங் பற்றி பார்த்தோம். ரொம்ப தேங்க்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட மற்ற வீடியோஸையும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.